கொட்டுமலையிலும் போட்டித் தேர்வுக்கு எதிராக போராட வந்த பட்டதாரிகள் கைது என நாளிதழ் செய்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி விடலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்கடைக்குள்ள போகலாம். அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கொட்டுமலையிலும் போராட்டம் நடத்த வந்த தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழக அரசு பள்ளிகளில் 2582 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்க ஜனவரி 7 போட்டித் தேர்வு நடக்கிறது. இதை ரத்து செய்து ஆசிரியர் தகுதித் தேர்வு தேர்ச்சி மதிப்பின் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என 2013 ஆசிரியர் தகுதித் தேர்வு முடித்த பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சென்னையில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்கத்தினர் கொட்டுமலையையும் பொருட்படுத்தாமல் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே உண்ணாவத போராட்டம் நடத்த வந்தனர். ஆனால் போராட்டத்திற்கான அனுமதி ரத்தாகிவிட்டதாக கூறி போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுப்பேட்டை சமூக நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் அங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் 24,000 பேர் போட்டித் தேர்வின்றி அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டனர். அவர்களுடன் தேர்ச்சி பெற்ற எங்களை மட்டும் போட்டித் தேர்வு எழுத கூறுவது எப்படி நியாயம்? எனவே போட்டித் தேர்வை ரத்து செய்ய கோரி ஜனநாயக வழியில் போராட 1 வாரத்திற்கு முன் அனுமதி பெற்றோம். நேற்று முன்தினம் இரவோடு இரவாக அனுமதியை ரத்து செய்துவிட்டனர். தகவல் கிடைக்காமல் மாவட்டங்களில் இருந்தும் நாங்கள் போராட்டத்துக்கு வந்துவிட்டோம். தற்போது அரசின் கைது நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என மாநில தலைவர் கபிலன் சென்னசாமி அவர்கள் பேட்டி வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.